ஒரே ஒரு டம்ளர் தான் ஒரு அற்புதமான தமிழ் பாட்டு உருவாறதுக்கு காரணமாக இருந்ததுன்னா உங்களால் நம்ப முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிச்சு வெளிவந்த படம் தான் படகோட்டி இன்றளவும் நம்ம தமிழக மீனவர்கள்லாம் எல்லாம் கொண்டாடுகின்ற ஒரு படமா இது இருக்குது ஏன்னா இந்த படத்துல எம்ஜிஆர் வந்து ஒரு மீனவர் வேஷம் போட்டிருப்பார் அந்த மீனவர் வேஷத்துல மீனவர்கள் படுற கஷ்டமெல்லாம் விளக்கியிருப்பாரு இந்த படத்துல வரும் பாடல்களும் மீனவர்களுக்கு குரல் கொடுக்கும் விதமா அமைஞ்சது தமிழ் சினிமாவில் கமலஹாசன் நடிச்ச கடல் மீன்கள் விஜய் நடித்த சுராண்டி எத்தனையோ படங்கள் மீனவர்களை பற்றி வந்திருந்தாலும் இன்றளவும் ஒரே படம் மீனவர்களாக விரும்புவது இந்த படகோட்டி படம் தான் படகோட்டி படத்தில் அத்தனை பாட்டையும் எழுதியது கவிஞர் வாலி எம்ஜிஆர் படங்களில் பாட்டு அவர் முன்னால் தான் எழுதுவாங்க ஒரு ஒரு வரியும் அவர் ஓகே சொன்னால் தான் அடுத்த வரியை எழுத அதே மாதிரி பாடல்களுக்கான டியூனியும் எம்ஜிஆர் தான் ஓகே பண்ணுவார் இந்த படத்தில் வர ஒரு சுச்சுவேஷனுக்கு கவிஞர் வாலி பாட்டு எழுத வேண்டியிருந்தது கவிஞர் வாலி சரியான வரிகள் கிடைக்காம திணறிட்டு இருந்தார் அந்த டைமில் எம்ஜிஆர் வீட்டிலேருந்து பாயசம் வந்துச்சு அதுல ஒரு டம்ளர் எம்ஜிஆர் தன் கைப்பட வாலி எடுத்து கொடுத்து நீங்க முதல்ல இதை குடிங்க அப்புறமா பாட்டு எழுதுங்கன்னு சொன்னாரு பாட்டு எழுத வரி கிடைக்காமல் திணறிட்டு இருந்த வாலிக்கு அது ஒரு நல்ல பிரேக்காக கிடைச்சி பாயசம் குடிச்சு திரும்பி பார்த்தா எம்ஜிஆர் ஸ்டுடியோக்குள்ள போயிட்டார் வாலி எம்ஜிஆர் மீட் பண்றதுக்காக போனாரு போற வழியில நிறைய ஒர்க்கர்லாம் பாயசம் குடிச்சிட்டு இருந்தாங்க வாலி அந்த ஒர்க்கர்ஸ் கிட்ட என்னப்பா உங்களுக்கும் பாயசம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டாரு அப்போ ஒரு ஒர்க்கர் சொன்னாரு சார் அவர் ஒருத்தருக்காக கொடுத்தாரு இங்க இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்தாரு சார் ஊருக்கே கொடுக்குறவர் சார் அவர் அப்படின்னாரு உடனே பொறி தட்டிச்சு வாலிக்கு ஓடி போனார் எம்ஜிஆர் கிட்ட சார் பாட்டுக்கு வரி கிடைச்சிருச்சு கேட்குறீங்களான்னாரு எம்ஜிஆர் ஓகே சொல்ல அப்பா அவர் சொன்னதுதான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் இப்படிதாங்க இந்த ஒரு ஐகானிக் சாங் உருவாச்சு இன்றளவும் இந்த சாங்க பீட் பண்றதுக்கு எதுவுமே இல்ல எம்ஜிஆருடைய வள்ளல் குணத்தை காமிக்கிற மாதிரி இந்த பாட்டின் முதல் வரியாக அமைஞ்சது எம்ஜிஆருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது எம்ஜிஆர் ஓகே சொல்ல முழு பாடல் ஏற்றப்பட்டது அதுக்கு இசையமைக்கப்பட்டது பாடல் ரிலீஸ் ஆச்சு படம் ரிலீஸ் ஆகி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் சொல்ற அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றி படமா எம்ஜிஆருக்கு அமைஞ்சது மகிழ்ச்சியில் எம்ஜிஆர் வாலியை தன்னுடைய எல்லா படங்களுக்கும் பாடல் எழுத வச்சாரு அந்த படத்துல எல்லா பாட்டையும் தான் எழுதினாரு படம் ரிலீஸ் ஆகி அறுபது ஆண்டுகள் ஆகுது ஆனால் அறுபது ஆண்டுகள் கழித்தும் இன்றளவும் எம்ஜிஆர் விழா மேடைகளில் இந்த பாட்டு பாடாமல் இருக்கு பிறந்தநிற்கும் நினைவ நலனுக்கும் இந்த பாட்டு இல்லாம எந்த கிராமமோ இல்லை எந்த நகரமோ விடுவதும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு பாட்டு அமையறதுக்கு ஒரே ஒரு கப் பாயசம்தான் காரணம்னா நம்ம ஆகணும்